सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेल्मुरुहां புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வர். தினம் தினம் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய இடர்பாடுகள், பெரிய பெரிய கஷ்டங்கள், பெரிய பெரிய துன்பங்கள், இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியில் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் இன்றைய தினம் நான் ஜெயித்தே தீருவேன், எத்தனை தடங்கள் வந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வரோம். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம நிகழ்ச்சியில் நிறையா பேர் வெளிநாடுகள்லேருந்தும் சரி, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளியூர்கள்லேருந்தும் சரி, இந்த பொருத்தம் பார்க்குறதுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸுக்காகவும் நிறைய விஷயங்கள், நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவலை நாங்கள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நன்னா இருக்கும். அதனால் என்னோடய சகோதரி ஃபேமிலியும் நீங்கள் வந்துட்டுருக்கேன், என்னோடய சகோதர ஃபேமிலியும் உங்கள்கிட்ட தான் பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பூரா அறிமுகப்படுத்துறதும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேது, அதாவது நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கும். அந்த மாதிரி கேது பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி, அந்த மாதிரி கேது பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, பிரகிருதண்டி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து எப்போவுமே விநாயகப் பெருமானை வணங்கின்னு இருப்பார், வேண்டின்னு இருப்பார். அவர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். அவங்களுடைய பத்னி வந்து கேட்குறாங்களாம், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆசிரமத்தில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுற எல்லாம் சரி, ஆனால் மற்ற வாழ்லாம் எவ்வளோ சௌகரியமாக இருக்கா, நீங்கள் ஏன் எனக்கு கொஞ்சம் மற்றவா மாதிரி நகையெல்லாம் வாங்கப்படாது அப்படின்னு ஒன்று அவர் சிரிச்சுட்டே சொன்னாராமா, ஓ அப்படியா, சரி இந்த அருகம்புள்ள வச்சு இதற்கு சமமாக என்ன கிடைக்கிறதோ அதை நீ வாங்கிக்கோ, இந்திர லோகத்துக்கு இதை கொண்டு போ அப்படின்னு சொன்னாராம். சரி, அவளும் என்ன பண்ணா, அந்த பத்னி வந்து கையில் அருகம்புள் எடுத்து கண்ணை மூடுறா, நேராக போய் இந்திர லோகத்துக்கு போகிறாங்க. இந்திர லோகத்தில் இந்திரன்லாம் உட்காந்துட்டுருக்கார், நான் பிரகிருதண்டி முனிவருடைய பத்னி வந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த அருகம்புளுக்கு இணையாக என்ன கிடைக்குமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்திரன் என்ன பண்ணியிருக்கா, சிரிச்சுண்டே அருகம்புல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி போட்டிருக்கார், அதுவும் தராசில் இறங்கவே கிடையாது. திருப்பியும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இந்திரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றா திராசில் வைக்கிறார், ஆனால் அருகம்புல் கொஞ்சம் கூட நகரவே கிடையாது. சரி, அப்பவும் நகை எல்லாமே வெயிட்டாக வைக்கிறா, ஒன்றும் அசைய கூட இல்லை அந்த திராசு. உடனே அவர் பார்க்குறார், தன்னுடைய கிரீடத்தை கழட்டி வைக்கிறார், இந்திர லோகத்தையே விலக்கி வைக்கிறார், அப்பவும் அந்த அருகம்புல் அப்படியே தான் இருக்குது, தராசு நகரவே கிடையாது. உடனே சட்டுன்னு அவருக்கு ஒரு ஞானம், ஆஹா, பிரகிருதண்டி முனிவருங்கிறது சாதாரண முனிவர் கிடையாது, இவர் வந்து விநாயகப் பெருமானை தீவிரமாக வேண்டவராச்சு, இந்த விநாயகப் பெருமானை வேண்டக்கூடிய அவர் அருகம்புல கொடுத்துக்கணும், அவ்வளோ இது வந்து பிள்ளையாருடைய அருகம்புல், அர்ச்சனை செய்தாங்க புல், அதனால் நம்ம ஒன்றே ஒன்று தான், விநாயகப் பெருமானை வழிபட்டால் மட்டும்தான் இந்த தராசு நகரும்னு சொல்லிட்டு, ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம்ன்றார். உடனே பக்திக்கு மிச்சு தராசு அப்படியே அழகாக மேல் நோக்கி வந்துதான். அப்போ தான் அந்த பத்னிக்கு புரிஞ்சுதான், ஆஹா, நம்ம கணவர் வந்து நகை பொருள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த தெய்வ நம்பிக்கை இத்தனைக்கும் தாண்டி பக்திங்கிற ஒரு தன்மைகள் தான் இந்த உலகத்தில் பெருசுன்னு சொல்லி வேண்டிண்டு அந்த அருகப்புள்ள எடுத்துகிட்டு திரும்பி பூலோகத்துக்கு போய் சங்கடஹர சதுர்த்தி மற்ற சதுர்த்தி விரதங்களை அனுஷ்டித்து அதை உலகமெங்கும் பரப்பினாலாம். அந்த மாதிரி எவர் ஒருவர் மன கஷ்டங்களோட மன துன்பங்களோட எனக்கு இது இருக்கு இது இல்லைன்னு நினைக்கிறளோ விநாயகப் பெருமானை வேண்டினா நிச்சயமாக அது மாறுதலுக்கு உண்டாகும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவலுக்காக நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/11/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 12 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, இன்றைய திதி துவாதசி, காலை 9:41 வரை, பின்பு த்ரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஹஸ்தம், கன்னிராசி, நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் விசேஷ ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு கோடி புண்ணியம் இருந்திருக்கணும். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க,
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. இப்படி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி வழிபடக்கூடிய அற்புதமான நாள் பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நன்னாள் அன்னைக்கு சிவபெருமானை ஆராதிக்கிறது அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்து விட்டோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நடந்தது, நடந்துன்னு இருக்கிறது, நடக்க போகிறத பற்றி நிறைய யோசனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். சந்தோஷங்கள், துக்கங்கள் போன்ற பல்வேறு சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். அதற்கு தகுந்தாப்பில் உங்களுடைய சிந்தனைகளும் மாறக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் சில அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் அனுகூல்யமாகும். கடனுக்காக அதீத கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி தொடரத்துக்குண்டான பாக்கியங்கள் உண்டாகி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தெய்வீக நம்பிக்கை கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம்பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நிறைய காரியங்கள் லாபம் நஷ்டம் இரண்டும் சரிசமமாக இருந்துட்டுருக்கு. ஒரு பொருளை கொடுத்தா 10 பெருக்கிறதுக்குண்டான சிந்தனையும் செயல்பாடுகளும் உங்ககிட்ட இருந்துட்டுருக்கு. இத்தனை நாள் யோசித்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஒரு கடை ஆரம்பிக்கலாம், ஒரு பெரிய வியாபார விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுனது கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே, நல்லது தான். இப்போ வேண்டாம், தள்ளி வச்சா சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வெற்றியை கொடுக்கும். இடம் மாற்றம் எதிர்பார்க்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்குது. தொலைந்து போன பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் இருந்துருக்கிறவா வீடு திரும்புவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ள அற்புதமான நாள். ரொம்ப மன சங்கடம் இருக்கிறவாள்கிட்ட ஆறுதல் சொன்னேன்னா அவளுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாகும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். புதிய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது இன்றைக்கி முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு இடமாட்டம் லாபத்தை கொடுக்கும். வேலையிலையும் இருந்துருக்கேன், சைடில் தொழிலும் பண்ணிகிட்டு இருக்கேன், முழுசாக தொழிலுக்கு மாறலாமா? வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுத்து அந்த காரியத்துக்கு ஈடுபட்டுக்கிறது நல்லது. கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கணவன் மனைவிக்குள்ளே சில பேச்சுவார்த்தையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் ரொம்ப அன்பானவா ஏதாவது வார்த்தை சொல்லிவிட்டால் அதையவே சிந்திச்சுருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டோ அவங்கள விட்டு பழகி போயிடுவாள். சில நேரங்கள்லாம் மன சங்கடப்பட்டு யாட்டியாக ஏதாவது பேசினேன்னா அடுத்த நிமிஷமே அவளுடைய ஆறுதல் உங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரத்தில் இது நடக்கலையே நினைப்பில் நடந்துடும், பணம் வரலையே நினைப்பில் வந்துடும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் அதிசயமாக நடக்கும். அப்போவே தெரிஞ்சுப்பேன், ஆகா இறைவன் நம்ம கூட இருக்க நிறையா காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகுதுங்க. லைப்ரேரியராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி புக் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, புஸ்தக சம்மந்தமான விற்பனைகள்லாம் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக வியாபாரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ஒரு காரியத்தை முற்பட்டு நீங்கள் எடுத்து நடத்தும்போது பல பேர் தடங்கள் பேசுவா, பல பேர் கிண்டல் சொல்லுவா, பல பேர் கேலி சொல்லுவா. அதுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுப்பேன். வெளியில் நல்ல மதிப்பு இருக்குது சார், வீட்டில் மதிப்பு இல்லை, சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசின்னு இருக்கான், மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இருக்காளே அப்படிங்கிற பல்வேறு விதமான உங்களுடைய பேச்சுக்கள். ஆனால் அவங்க கோணத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வருத்தம் என்ன துக்கம் அடைகிறாங்கன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் சிறு சிறு விஷயங்கள் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டேன்னா நல்ல பலன்களை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுவோம், மற்றவங்களை அந்த விஷயத்துக்கு நம்ம செயல்படுத்தி ஆகணுங்கிறத எதிர்பார்க்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான
அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் மற்றவா பேசும்போது நம்ம கூட கூட பேசணும் அப்படின்னு சொன்னால் தப்பாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அமைதியாக இருந்து லிசன் பண்ணி என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கேட்டுக்கணும். சின்ன பிரச்சனை வந்ததா உடனே அந்த இடத்துலேருந்து அதை அப்போவே முடிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வடுக்கிற இடத்துல அதே மாதிரி வேகமாக போகிறதாகவே தவிர்த்துக்கணும். மறதியில் ஏதாவது பொருளை வச்சுட்டு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முடிவுகள் எதுன்னு இருந்தால் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எடுக்கக்கூடிய முடிவுகள் சாத்தியக்கூறுகளாக இருந்துட்டுருக்கும். சில பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு அப்படியே வளரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனையே பெருசாக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. சில காரியங்கள் நடக்காதுன்னு நினச்சப்பே அந்த காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. திருமண காரியங்கள் கைகூடும். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசில் போட்ட சங்கடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். என்னை புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்பட்டவா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையர் அவங்களுடைய சிந்தனைகள் அப்பப்போ மனசில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக எதையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உங்கள் ஜாதகத்தை பார்க்குறது, அதே மாதிரி பரிகார விஷயங்கள் எடுத்து பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வரவுகள் தேடி கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோபித்துக்கொள்வே, இந்த கோபித்துக்கொள்றதே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்குண்டான சிரிப்பு நமக்குண்டான சிரிப்பாக, குழந்தைகளுக்குண்டான சந்தோஷம் நமக்குண்டான சந்தோஷமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாத மனசுலேயே வச்சுப்பேன், இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம். அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவங்களாக இருந்துருக்கேன், டான்ஸு கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, பாட்டு ஸ்கூல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்தி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சில விஷயங்கள்லாம் புதிய ப்ராஜெக்ட்லாம் யோசிப்பீங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நடக்காது நடக்காதுங்கிற ஒரு எண்ணங்களை விட்டுடணும். இனிமேல் சக்ஸஸ் ஆகுங்கிற சிந்தனைகள் தான் உங்களுக்கு கை கொடுக்குறது. நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்கள், ஹோம காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அதில் ஒரு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி நேயர்களே, நிறையா கோவப்பட்டு சில காரியத்தை அப்படியே விட்டுடுவோம். இனிமேல் அப்படி பண்ணப்படாதுப்பா, எதா இருந்தாலும் சிரித்து பேசணும், நம்ம அழகாக பேசி அந்த காரியத்தை சாதிக்கணும். காசு கொடுக்க வேண்டியவாளாக இருந்தாலும் சரி, இப்படி பேசி அந்த காரியத்தை சாதி. பொலிட்டீஷியனாக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சில விஷயத்தில் பழசாக மறந்து புதுசாக யோசிக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் தடங்கனாலதெல்லாம் மாறிடும். சொந்த பந்தங்களுக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன், அது அனுகூல்யமாக இருக்கும். சொத்து, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பண விஷயத்தை பற்றி பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. கும்பராசி நேயர்களே, விவேகமான சிந்தனை. ஒரு காரியத்தை எண்ணி அந்த காரியத்தில் நடக்கும் நடக்கும் நடக்கும்ங்கிற முயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சமயோஜித யோசனை அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்குள்ளே வெற்றி தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில விஷயத்தை டெக்னிக்கலாகவும் இதில் தெரியாத தெரிந்து கொண்டு இந்த வேலையை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் நல்ல பரிசுகள் கிடைக்குங்கிற மாதிரி அதை தெரிந்து கொண்டு அந்த வேலையை ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய தொழில் ஆரம்பிக்கணுமா, இல்லை நம்மளுக்கு தோணக்கூடிய தொழில் ஆரம்பிக்கணுமா, இல்லை இப்போ வேண்டாம் நினைக்கணுமா, உங்களுக்குள்ளே எது ஆழ்ந்து குழப்பம் இல்லாமல் இருக்கோ அதை சிந்தனை பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வெற்றி கொள்ளறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும்.
இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, திறமையான நாள் இது. நடக்குங்கிற காரியத்தை மனசில் நினைச்சு அந்த காரியத்தை நடத்தியே தீர்வில். அதே மாதிரி அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். சில விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே போட்டு 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 யோசிப்பில். நம்ம முன்னேறத்துக்கு மனசும் ஃப்ரீயாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருந்துருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நினச்ச காரியம் வெற்றி கொள்றதுக்கு உங்களுக்கு கூட இருக்கிறவாளும் துணையாக இருந்துருக்கணும். அப்படி எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூடி வரும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள் எதேனும் சொல்லிவிட்டால் அதை பற்றிய மனசில் நினைப்பேன், அதை விட்டுடுங்க. மற்றபடி அடுத்த காரியத்தை நோக்கி உங்களுடைய முயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடியது, அதாவது வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு நெகட்டிவாகவே இருந்துட்டுருக்கு, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, குடும்பத்தாருக்குள்ளேயும் சரி, ஏதோ பல்வேறு விதமான ஒரு கண் திருஷ்டி, பல்வேறு விதமான ஒரு தொழில் திருஷ்டி, பல்வேறு விதமான ஒரு சிக்கல்கள் இருந்துட்டுருக்கு. இதிலிருந்து போகிறதுக்கு என்ன பண்ணணும், அற்புதமாக ஒரு குங்குமம், அதாவது ஒரு கிண்ணத்தில் வந்து குங்குமத்தை எடுத்துக்கோங்க. அப்படி குங்குமத்தை எடுத்துட்டு அழகாக அந்த குங்குமத்தை லேசாக கரைச்சிண்டு அந்த குங்குமத்துக்குள்ளே ஒரு எலுமிச்சம் மரத்தை போட்டுக்கணும். எலுமிச்சம் மரத்தை போட்டுட்டு தனியாக இன்னொரு கிண்ணத்தில் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கணும். ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹன்னு அந்த குங்குமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலுமிச்ச பழத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். 108 தடவை அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா தூபம் தீபாராதனை காண்பிக்கிறது. காண்பித்ததுக்கப்புறம் லேசாக வடக்கை பார்த்து நிறுத்தி வச்சிடணும். அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லி நெற்றியில் வச்சுக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்தை காலை வேலைகள் அல்லது சாயந்தர வேலையை பூஜை பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. அடுத்த நாள் வரும்போது என்ன பண்ணோம், இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சு அழகாக அறுத்து அதை திருஷ்டியாக வாசப்படிக்கு ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம். இதை கடையிலையும் சேர்ந்து பண்ணிக்கலாம். சரி, முதல் நாள்த்து குங்குமத்தை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய செடிகளில் ஊற்றிடலாம். இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வந்து பாருங்கள். அந்த குங்குமத்தை வீட்டில் எல்லாத்துக்கும் இட்டு விடுங்க. பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரும், பெரிய சக்திகள் தேடி வரும். அதே சமயத்தில் இதில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தாந்திரீக ரீதியான பிராயச்சித்தம் உங்களுக்கு இதில் தெரியும். ஆக இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தோஷம் திருஷ்டி, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு புரியாத ஒரு கவலை, இந்த கவலைகள்லாம் போக்குறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வழிபாடாக இருக்கும். சரி, மீண்டும் ஆன்மீக தகவல் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.